பிக் பாஸ் ஒரு தமிழ் டே டுவெண்ட்டி த்ரீ எபிசோடில் எதெல்லாம் வந்து அன்சீன் வீடியோஸில் வந்தது அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலங்காத்தால் நம்ம பாலாஜி பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு அதை வந்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் ரசிக்கிறாங்க கை தட்டுறாங்க என்னடா அது இது பிக்பாஸ் ஷோவா இல்லை வேற ஷோ பார்த்துட்டு இருக்கோமான்னு தான் தோணுச்சு பாலாஜி வேற லெவலில் பின்னிப்படலாம் எடுக்கிறாரு கிராமத்தில் பஸ் ஏறி சென்னையோட வந்தேறி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரோம் சென்னை சிட்டி தான் ஜாதி மதம் பேதம் இல்லை எங்களை எவனும் பிரிக்கவில்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வோம் சென்னை வாசி தான் அப்படின்னு இருக்கார் ஒரு கானா பாட்டு இதுக்கு நம்ம அர்ச்சனாவும் சேர்ந்து பாடுறாங்க ஆஹா என்ன ஒரு காட்சி ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம பாலாஜி அழுதுட்டு இருக்காரு நேற்று வந்து பாலாஜி எல்லாருக்கும் பாட்டு பாடி என் பண்ணியிருக்காங்க அத போய் எபிசோட தூக்கிட்டாங்களே அப்புறமா என்னடா தசவதாரம் படம் போட்டாங்களோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஏன்னா நம்ம பாட்டி ச்சே நம்ம தாத்தா தசவதாரம் பாட்டி வேஷத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம்டா அடுத்த வருஷம் காலிவுட்ல நம்பர் ஒன்னு யாரு நம்ம தாத்தா சுரேஷ் தாத்தா தான் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆக நம்ம சுரேஷ் தாத்தாக்கு நம்ம சுரேஷ் தாத்தா ரம்யா பாண்டியன் கிட்ட தசாவதாரம் கமல் பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம சுரேஷ் தாத்தா வந்து ரம்யா பாண்டியன் கிட்ட என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது நீங்க திருப்பூர் தாத்தா இல்ல நீங்க திருத்து தாத்தா அப்படின்னு ரம்யா பாண்டியன் சொல்றாங்க அதுக்கு நம்ம சுரேஷ் தாத்தா வந்து நான் தாத்தா இல்லாடி நான் பாட்டி அப்படின்றாங்க அதுக்கு நம்ம ரம்யா பாண்டியன் திருட்டு பாட்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் தாத்தா ஒரு மொக்க காமெடி அடிக்கிறாரு அதை எதுக்கு சொல்லிட்டு சரி சொல்றோம் பாட்டி இல்லடி பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் பேட்டரியை பார்த்துட்டு ஓடுறாரு ஐயோ வை பிளட் சேம் பிளட் தாங்க அப்படியே வந்து வீடு ஃபுல்லா வந்து ஓடுறாரு நடக்கிறாரு பாட்டி மாதிரி பண்றாரு நம்ம சுரேஷ் தாத்தா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தது கேம் ஆடலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தது காரணம் இவருக்குள்ளே இருக்கிற நவரசத்தை வெளியில் கொண்டு தான் அது மக்கள் பார்க்குறதுக்கு தான் அதுக்கப்புறமா டேரக்டர் பார்த்து இவருக்கு சான்ஸ் கொடுக்க தான் வந்து பிக் பாஸ் வீட்டில் எல்லா வேஷத்தையும் ஒரே டைமில் பண்ணி பின்னி பெடல் எடுக்கிறார் நம்ம சுரேஷ் சாத்தா மிஸ்டர் சுரேஷ் எல்லா ரோலும் நீங்களே பண்ணணும் இல்லை அப்புறம் பிக் பாஸ் வீட்டில் ரெண்டு வருஷம் இருக்காங்க ஒரு வருஷம் அனிதா இன்னொரு வருஷம் சானம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ண எப்படி இருக்கோம் நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க சனம் கேட்குறாங்க எப்படி இந்த வாட்டி லெவன் பேரை வந்து நாமினேட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பிக் பிக்பாஸ் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது ஏன் இந்த வாட்டி மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆமா பெண்ணா நீங்க அனிதா ரெண்டு பேரையும் வந்து வெளியில் தூக்கி போனோம்னா பதினோரு பேரை நாமினேட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் இவங்க கேட்குறாங்க எப்படி சமிக்தாவும் கேப்பையும் எஸ்கேப் பண்ணாங்க ஏன் யாருமே அவங்கள நாமினேட் பண்ணல அப்படின்னு வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க கேம் குள்ள இருக்காங்களாவே தெரியல எப்படிமா நாமினேட் பண்ணுவாங்க அப்புறம் சனம் சொல்றாங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா சிலி ரீசன்ஸ் சொன்னா வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த வாட்டி பிக் பாஸ்ல வந்து சிலி ரீசன்ஸ் சொல்லி நாமினேட் பண்ணாலும் அவங்கள நாமினேஷன் ப்ராசஸ்ல வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சனம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சனம் சொல்றாங்க ஒன் வேர்ட்ல நாமினேட் ஆகியிருந்தாலும் அவங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து சனம் சொல்றாங்க அதுக்கு அனைத்தா ஒன்று இல்ல இல்ல மினிமம் டூ வேர்ட்ஸ் இருந்தா தான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நாமினேஷன்ல வர முடியும் அப்படின்னு அனைத்தா சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க